சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு பிப்ரவரி 19, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்க்க போகிறோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கிளாஸஸை உங்களால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும். வாங்க இன்னைக்கான கிளாஸஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம் என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏர்போர்ட் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க, ஹைட்ரஜன் அப்படின்ற வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்க, பாரத் பெட்ரோலியம் அப்படின்ற நிறுவனத்துடைய லோகோ குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது சார்ந்து எந்த ஏர்போர்ட் பற்றி படித்தோம் அந்த ஏர்போர்ட்டுடைய நேமை மட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான முதல் டாபிக் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியுள்ள முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கான முதன்மையான ஆன்சர் என்ன அப்படின்னா, வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை அப்படின்றத இன்னைக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் முதன்மையான நோக்கம் வறுமை ஒழிப்பு அப்படின்றது மறந்துடக்கூடாது. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இதற்காக வைக்கப்பட்ட போற ஓகேங்களா? சோ அதற்கு அப்புறம் உயர்கல்வி உதவி அப்படின்னு சொல்றாங்களே, இது யாருக்கு அப்படின்னா, மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உயர்கல்வி பயிலக்கூடிய செலவுகளை அரசே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க நிதிநிலை அறிக்கையில். ஓகேங்களா? சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சோ வறுமை ஒழிப்பிற்கான ஒரு திட்டம் தான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், தற்பொழுது தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்கள் பிளஸ் தமிழ்நாட்டில் பட்ஜெட் அப்படின்றது இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த பட்ஜெட்ல என்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கூடுதலாக இந்த குவெஸ்டனோடய பார்த்துடலாம். சரி வாங்க இங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ திட்டத்திற்கான அறிவிப்பு 2024-25 தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட் தாக்கல் செய்தது நிதியமைச்சர், மாநிலத்தின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்றது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமுடைய பயனாளிகள் அப்படின்னா, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த திட்டத்துடைய பயனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் இந்த திட்டத்திற்கான செயல்பாடு, யார் விளிம்பு நிலை மக்கள், எந்த பகுதியில் இருக்கவங்க அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சோ அப்போ கல ஆய்வு அப்படின்றது நடத்த போறாங்க பல்வேறு என்ஜிஓக்களுடன் சேர்ந்து. அது போக கிராம சபை கூட்டம் வாயிலாக ஊராட்சி இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களை கண்டறிந்து அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான உதவிகள் அப்படின்றத அரசாங்கம் செய்து கொடுக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கல்வி ரீதியான உதவி, திறன் மேம்பாடை வளர்த்துக் கொள்ளக்கூடிய உதவி, அதற்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய உதவிகள்லாம் செய்வதாக முற்படுறாங்க. ஸோ இந்த திட்டத்துடைய முதன்மையான சாராம்சங்கள் அப்படின்றது வறுமையை ஒழிப்பது, அது எப்படி வறுமையை ஒழிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த தாயுமானவர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, 27,922 கோடி அப்படின்றது கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2024-25 தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தலைப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, தடைகளை தாண்டி வளர்ச்சிகளை நோக்கி அப்படின்ற தலைப்பின் வாயிலாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டிற்கான உரை அப்படின்றத நிதியமைச்சர் அவர்கள் 2 மணி நேரம் 7 நிமிடங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. சோ அது போக முதல் முதல்ல தாக்கல் செய்யும் பொழுது ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி பட்ஜெட்டை தொடங்கியிருக்காங்க. அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னர் நிலம் அப்படின்னா என்ன, அதாவது மன்னர்கிட்ட யாரெல்லாம் வந்து போறாங்களோ அவங்களுக்கு
அவங்களுடைய காட்சிக்கு மன்னர் வந்து ரொம்ப எளியவராகவும் அது போக வந்து கடுஞ்சொல் பேசாத ஒரு நபராகவும் இருந்தாருன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய நாடு அப்படின்றது மக்களால் போற்றி புகழப்படும் அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய மீனிங். ஸோ இந்த திருக்குறளை சொல்லி பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஏழு இலக்குகள் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சமூக நீதி, அதுக்கப்புறம் கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன், அதற்கப்புறம் பசுமை வழிப்பாதை, அப்புறம் தமிழர்களுடைய பண்பாட்டை போற்றி பாதுகாத்தல். ஸோ இதெல்லாம் வந்து இலக்குகளாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நிதி பற்றாக்குறை அப்படின்றது 94,060 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலதன செலவினம் அப்படின்றது 47,681 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி பற்றாக்குறைனா நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான ஒரு தொகை, ஓகேங்களா? அப்போ செலவு அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நிதி பற்றாக்குறை, வரவை விட செலவு அதிகமாக பண்ணிடுறது. ஸோ உயரும் அப்படின்றாங்களே, அப்போ இது கெட்ட விஷயமா அப்படின்னா, நிதி பற்றாக்குறை ஓரளவுக்கு உயர்ந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப உயர்ந்த ஒரு நாட்டிற்கு கேடுதான், ஓகேங்களா? ஸோ மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமாக போடும் பொழுது நிதி பற்றாக்குறை வருவது இயல்பு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறனும். ஸோ மூலதன செலவினம் அப்படின்னா என்னது? ஸோ அரசாங்கத்திற்கு தேவையான அழியா சொத்துக்களை உருவாக்குதல். ஸோ ஒரு நூலகத்தை கட்டுறது, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை கட்டுறது, ஒரு ஒரு கல்வி கல்லூரி மையங்கள், கல்வி மையங்களை கட்டுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மூலதன செலவினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 47,681 கோடியாக உயரும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில திட்டங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் இந்த பட்ஜெட்டில் என்ன அப்படின்னா, இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கோல்டன் டைம்ல வந்து ஃப்ரீயா வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த திட்டத்திற்கு முதல் 48 மணி நேரத்திற்கான மருத்துவ செலவு உச்சவரம்பு 1,00,000 ஆக இருந்தது. தற்பொழுது அது 2,00,000 அதிகரிக்க செய்யப்பட்டிருக்கு. புதுமை பெண் திட்டம் இருக்குல்ல, இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. யாரை உட்புகுத்தி இருக்காங்க அப்படின்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அதுவும் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பெண்களை வந்து இதில் புதிதாக சேர்த்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம் கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கிறாங்க, ஆண்களுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தை போக்கும் விதமாக தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆண்களுக்கு, அதுவும் தமிழ் வழியிலேயே 6-12 வரை படித்த ஆண்களுக்கு என்ன பண்றாங்க, மாதம் 1,000 ரூபாய் வழங்குவதாக இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதற்காக 360 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். அது போக சமூக பாதுகாப்புத்துறை அப்படின்ற துறையுடைய பெயர் அப்படின்றது குழந்தைகள் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பேராசிரியர் அன்பழகன் திட்டம் அப்படின்றது 1,000 கோடியில் புதிய வகுப்பறைகளை, ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் நிறைய ஏற்படுத்துவதற்காக இவங்களுடைய பெயரில் திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்றதுடைய திட்டம் தான் 2030 தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 800,000 காங்கிரீட் வீடுகளை கட்டித் தருவதாக இந்த திட்டத்தின் வாயிலாக சொல்லியிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கும் 3,00,000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் விடியல் பயண திட்டம் இருக்குல்ல, இது மலைப்பகுதிகள் மக்கள் வசிப்பாங்கல்ல, அந்த மக்களுக்கும் பயனுள்ள வகையில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்து பார்த்தோம்னா, வானிலை முன்னெச்சரிக்கைகளை கொடுக்கும் விதமாக 2 சி பேண்ட் டாப்ளர்ஸ் ரேடார் அப்படின்றது தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க. ஒன்று ராமநாதபுரத்துலையும், இன்னொன்று ஏற்காட்லையும் அமைக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். தொழில் நிறுவனத்திற்கு ஊதிய மானியம் அப்படின்றது கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான தொழில் நிறுவனங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், பழங்குடியினர்கள்லாம், 500க்கும் மேற்பட்டவர்களை வேலையில் சேர்த்துக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு ஊதிய மானியம் அப்படின்றது கொடுக்க அரசாங்கம் முன் வராங்க. அது போக 1,000 ஆண்டு பழமையான கோவில்களை திருப்பணி செய்யணும் சொல்லிருக்காங்க. அதற்காக ஒரு 100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. நியோ டைடல் பூங்கா அப்படின்றது தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி போன்ற 2ம் கட்ட நகரங்களாக இருக்கக்கூடிய நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளி பூங்கா தமிழ்நாட்டில் எங்க அமைக்க போறாங்க, குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவுளி பூங்கா விருதுநகர் மற்றும் சேலத்தில் அமைப்பதற்கு 2,483 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ கலைஞர் நூலகம் மதுரையில் எப்படி அமைச்சாங்களோ அது மாதிரி கோயம்புத்தூர்லையும் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரைப்பட நகரமாக
பூவிருந்தமல்லி அப்படின்ற இடத்தை மாற்றுவதாக முயற்சிக்கிறாங்க. ஸோ தோழி விடுதிகள் அப்படின்னா பணிபுரியக்கூடிய பெண்கள், வெளியூரில் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்குவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விடுதிகள். தமிழ்நாட்டில் ஒரு 10 இடங்கள் இருந்தது. தற்பொழுது அது விரிவாக்கம் செய்யப்பட்டு சென்னை, கோவை, மதுரைகளில் நிறைய தோழி விடுதிகளை உருவாக்கணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டில் முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. சரி, அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சிறப்பு சார்ந்து நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு பார்த்தோம், வறுமை ஒழிப்பிற்கான ஒரு திட்டமாக பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 2005 தமிழ்நாடு விரைவாக வளர ஆரம்பிச்சது. அதுவும் மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணும்பொழுது வறுமை ஒழிப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம். வறுமையில் இருக்கக்கூடிய மக்களே கம்மியாக தான் இருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2 இடத்துலையும், மனித வளர்ச்சி குறியீட்டில் 3 இடத்துலையும், மூலதன முதலீட்டில் 3 இடத்துலையும், தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் முதலிடத்திலையும், நித்தி ஆயோக்கின் அறிக்கையின்படி சுகாதாரத்தில் 3 இடத்துலையும் நாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன். ஓகேங்களா? இது நாட்டிற்கே பட்ஜெட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இதில் என்ன சொல்றாங்க பாருங்க. கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாத துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நிதியமைச்சகம், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை தயாரிப்பாங்க, கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நிதி ஆணையம் அப்படின்றவங்க சம்மந்தப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாயை எப்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற பரிந்துரைகள் வழங்கக்கூடியவங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வரமாட்டாங்க. நித்தி ஆயோக் அப்படின்றவங்க வருவாங்க. அப்புறம் தலைமை கணக்கு தணிக்கை அலுவலர் வருவாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நித்தி ஆணையம் மட்டும் வராது அப்படின்றது தெரியணும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு கேள்வி பார்க்க போறோம், தமிழ்நாடு தொடர்புடையதாக. ஓகேங்களா? இப்போ 2024-25 பட்ஜெட்டில் இலக்குகள், 7 இலக்குகள் வைக்கப்பட்டது. அந்த 7 இலக்குகளையும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வச்ச சில கொள்கைகளின் அடிப்படையில் அந்த 7 இலக்குகளும் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இந்த கேள்வியை நம்ம பார்க்குறோம், தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட விஷயங்கள், தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, இது கரெக்ட். மாநில சுயாட்சி, கூட்டுறவு சுயாட்சி, விஞ்ஞான சோசியலிசம், இதெல்லாம் அண்ணாவின் கொள்கைகளாக பார்க்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட அத்துணை விஷயங்கள் கரெக்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சலேகானா என்னும் வழக்கத்தை மேற்கொள்ளும் மதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சமண மதம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம், இஸ்லாம் மரம் வந்து குலா அப்படின்ற முறையை பின்பற்றாங்க அப்படின்னு சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம். சானியா மிர்சாஸ் தொடர்புடைய ஒரு விவாகரத்து வழக்கு சார்ந்த விஷயங்கள் நம்ம படித்தோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பௌத்தம், சர்வதேச உலகளாவிய பௌத்த மாநாடு நியூ டெல்லியில் நடந்தது சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம். ஓகேங்களா? ஹிந்து அப்படின்னா அபுதாபியில் முதல் ஹிந்து கோவிலை இந்திய பிரதமர் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க அப்படின்னு விஷயம் படித்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. சமண மதம் வந்து சலேகானா அப்படின்ற ஒரு வழக்கத்தை பின்பற்றிட்டு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்ன எதற்காக இப்போ இந்த சலேகானா அப்படின்ற முறையை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, சலேகான முறைனா என்ன, இறக்கும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் ஒரு மத வழக்கம் தான் சலேகானா அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக இறக்கும் வரையும் உண்ணாவிரதம் இருக்காங்க, அவங்களுடைய ஆன்மீக தூய்மைக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தற்பொழுது அந்த முறையை பின்பற்றியது இந்தியாவில் ஆச்சாரியா ஸ்ரீ 108th வித்யாசாகர் மகாராஜ் அவர்கள். 3 உண்ணாவிரதம் இருந்து இயற்கை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்தவங்க, சமண மடாதிபதியாக திகழ்ந்தவங்க. ஸோ இந்த இறப்பிற்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்திய பிரதமர் அவர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட், சமண மதம் சார்ந்த அவங்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம புக்கில் இருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கடவுள் அப்படின்றத சமண மதம் ஏற்றுக்கிருச்சா இல்லை மறுத்திருக்காங்க, அகிம்சை மற்றும் அறவழியை பின்பற்றினவங்க, முக்தி அப்படின்றத அவங்க நம்பினாங்க. ஸோ பிறப்பின் முக்தி அடையணும் அப்படின்றத அவங்களுடைய இறுதி இலக்காகவே இருந்தது. அவங்க இறுதி தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்றத அவங்க மறுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ யார் நரகத்துக்கு செல்வாங்க, யார் சொர்க்கத்துக்கு செல்வாங்க, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கும் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கல. ஆனால் அவங்க வந்து என்ன ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கர்மா அப்படின்ற வினைகளை ஏற்றுக்கிட்டாங்க, கர்மா கான்செப்டை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களின் வாயிலாகத்தான் நமக்கு பிற்காலம் நன்மையுற காலங்களாக மாறுவதும், அடுத்த பிறவியில் நம்ம நன்மையுள்ள ஜீவனாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சமணர்கள். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு புதுவிதமான முறைகளை கையாளுவதெல்லாம் டிஎன்பிசி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிராமணர் மற்றும் பணியா பெண்களை தவிர பிற பெண்கள் சூடிப்பகானா முறைப்படி தங்கள் திருமண உறவை முறித்துக் கொள்கின்றனர். மோகன் ராமன் வைக்கப்பட்டது.
தற்பொழுது முப்படைகளின் தலைமை தளபதியாக அனில் சௌஹான் அவர்கள் இருக்காங்க. ஹரிகுமார் அவர்கள் கடற்படையின் தலைமை தளபதியாக இருக்காங்க. தினேஷ் கே திரிபாதி அப்படின்றவங்க கடற்படையின் துணை தளபதியாக சமீபத்திய காலங்களில் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்கள ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ கடற்படையிலும் ஒரு காலகட்டத்தில் அட்மிரலாக இருந்தவங்க தான் மோகன் ராமன் அவர்கள். ஸோ அவங்க எழுதிய புத்தகம் தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துடைய பேர் தான் கேப்டன் இன் கார்ப்பரேட் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற புத்தகம். ஓகேங்களா? சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புத்தகம் எங்கே வெளியிடப்பட்டது, சென்னையில் வெளியிட்டாங்க. கேப்டன் மோகன் ராம் அவர்கள் எப்போ பணியாற்றினாங்க இந்திய கடற்படையில் அப்படின்னா, இவர் ஒரு கப்பல் வடிவமைப்பாளராக பணியாற்றினார். ஸோ இவர் வடிவமைத்த கப்பல், இவர் தலைமையில் எந்த கப்பல் அப்படின்னா ஐஎன்எஸ் கோதாவரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் சொந்த போர் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஐஎன்எஸ் கோதாவரி இவருடைய தலைமையில் தான் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பணியாற்றிய தனியார் நிறுவனம், இவர் வந்து கப்பற்படையில் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, முகுந்த் ஸ்டீல், டிவிஎஸ் சுசுகி போன்ற தனியார் நிறுவனங்களில் இவர் பணிபுரிந்திருக்காரு. இந்த தனியார் நிறுவனங்கள் சார்ந்து இவருக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் அதில் எப்படி பணிபுரிந்தார், அந்த அனுபவங்களை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் பாலாஜி அப்படின்ற ஒரு டிவிஎஸ் லூகாஸ் தலைவராக இருந்தவர். ஓகேங்களா? ஸோ புத்தகத்துடைய பேர் என்ன, கேப்டன் இன் கார்ப்பரேட் ஒண்டர்லேண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடற்படை சார்ந்து நம்ம புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். கடல் எல்லைகளை பாதுகாப்பது பிரதானமான நோக்கம். பிற ஆயுதப்படைகளுடன் சேர்ந்து கடல்சார் நலன்களுக்காகவும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காகவும் பணிபுரிவாங்க. ஸோ இதில் அட்மிரல் அப்படின்றவர் தான் உயர்ந்த பதவி வகிக்கக்கூடியவர், 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. ஸோ 3 கடற்படை பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் எத்தனை கப்பல் கட்டும் தளம் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்டு 2016 ஆகஸ்ட் மாதம் சேவையில் இணைக்கப்பட்ட அணு நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஐஎன்எஸ் அரிகந்த் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், நாட்டின் சிறந்த முதல்வர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நவீன் பட்நாயக் அவர்கள். ஓகேங்களா? ஒடிசா மாநிலத்தின் முதல்வர். சோ இவர் முதலிடத்தப்படுகிறாரு. அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சமீபத்திய காலங்களில் முதல்வர்கள் சார்ந்து சில விஷயங்கள் படித்தோம், அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். பீகாரில் 9வது முறையாக சிஎம்மாக நிதிஷ்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானாவில் முதல் முறையாக காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சது. ஸோ அந்த முதல் முறை ஆட்சி அமைச்சதில் முதலமைச்சராக யார் வந்தார், ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்தாங்க. சம்பாய் சோரன் அப்படின்றவங்க ஜார்க்கண்டின் 12வது முதல்வராக தேர்வு செய்யப்பட்டாங்க சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடத்த படிச்சிருக்காருன்னு பார்த்துருக்கோம். ஸோ பட்டியல் அப்படின்றது நாட்டை ஆளும் மாநில முதல்வர்கள் சார்ந்த ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. ஆய்வு மேற்கொண்டது எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னா, மக்களின் செல்வாக்கு, மாநில வளர்ச்சிக்கான செயல்பாடு, இந்த இரண்டின் அடிப்படையில் வந்து முதல்வர்கள் பட்டியல் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. அதில் நவீன் பட்நாயக்கு ஆதரவாக 52.7% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒடிசா மாநிலத்தில். ஓகேங்களா? ஸோ இரண்டாவது இடத்துல யோகி ஆதித்யநாத் யூபியில் 51.3% மக்கள் ஆதரவு. ஸோ மூன்றாவது இடத்துல ஹிமந்த் பிஸ்வ சர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் அஸ்ஸாமில் 48.6% ஆதரவுடன் திகழ்கிறார் மூன்றாவது இடத்துல. அதற்கப்புறம் தன்னுடைய சொந்த மாநிலங்களில் மட்டும் அல்லாமல் அண்டை மாநிலங்களையும் செல்வாக்க அதிகமாக வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அப்படின்னா மாணிக் ஷராகா அப்படின்னு சொன்னாங்க. திரிபுராவை சார்ந்தவர் 41.4% மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அஞ்சாவது இடத்துல இந்த பட்டியல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திரிபுரா மாநிலத்தில் இவர் வந்து மக்களின் தலைவர் அப்படின்னே சொல்லுவாங்க, எளிய மாநில முதல்வராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டென்டல், ஓகேங்களா? ஸோ ஒரு பல் மருத்துவராக இருந்து பிறகு முதலமைச்சராக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் சார்ந்த ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட். அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த முதல்வர் அதிக நாள் முதல்வர் சீட்டில் உட்காந்துருந்திருக்காரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்றீங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கேட்கல, இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இருந்த முதல்வர், அவருடைய பெயர் என்ன, எவ்வளோ நாள் இருந்தாரு, தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ முதலமைச்சர் அரசமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவான தலைவராக இருந்தாலும் உண்மையான தலைவராக யார் இருப்பா, முதலமைச்சர் தான் இருப்பாங்க. அப்போ அரசின் தலைவர் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் அப்படின்னு தெரியும். ஆனால் ஆளுநர் தான் வந்து முதலமைச்சரை நியமிப்பாரு. ஸோ முதலமைச்சருக்கு பதவி காலம் அப்படின்றது சட்டப்பேரவையில் பெரும்பான்மை எவ்வளோ காலகட்டத்திற்கு இருக்கோ அவ்வளோ காலகட்டத்துக்கு இருப்பாரு. பொதுவாக எல்லா எம்எல்ஏஸ் மாதிரியும் தான் முதலமைச்சரும், ஆனால் அமைச்சர்களில் முதன்மையானவர்னால அவர் முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். 5 ஆண்டுகள் எம்எல்ஏஸோட பதவி காலம் என்னவோ அதுதான் இவருடைய பதவி காலமும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
உயர்நீதிமன்றங்களில் பிராந்திய மொழிகளை அலுவல் மொழியாக்குவதற்கான தேசிய மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. தற்பொழுது இந்தியாவில் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. ஸோ அதில் முதல்ல வந்த உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862. மும்பை சென்னை எல்லாமே 1862 தான். ஆனால் அந்த மாசங்கள்னு அடிப்படையில் பார்த்தோன்னா முதல்ல கொல்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது சென்னை, மூன்றாவது மும்பை அப்படின்னு தெரியணும். ஆனால் எல்லாமே ஒரே வருஷம் தான், 1862 தான் ஓகேங்களா. ஸோ டெல்லியில் தற்பொழுது என்ன நடந்திருக்கு, உயர்நீதிமன்றங்களின் பிராந்திய மொழிகளை அலுவல் மொழியாக்குவதற்கான தேசிய மாநாடு அப்படின்றது நடைபெற்றிருக்கு. ஸோ அலுவல் மொழிக்கான கோரிக்கை வைத்தது பல மாநில சட்டப்பேரவைகள் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ மத்திய சட்ட அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க, உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த பிராந்திய மொழிகளை உயர்நீதிமன்றங்கள் அலுவல் மொழி ஆக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் கலந்து ஆலோசிக்கும் பொழுது அந்த முடிவுக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிராகரிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த தேசிய மாநாட்டில் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 348 சப்டக்ஷன் 2 படி மாநில சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அவர் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த விஷயங்களில் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, ஒப்புதலுக்கு முன்பாக, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்குறாங்க, இது முறையற்ற விஷயமாக இருக்குது, அப்படி ஆர்டிக்கிள் 348 சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய மாநாட்டில் பேசியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் ஓகேங்களா. அலுவல் மொழி உயர்நீதிமன்றங்கள் இன்னும் வரலை, பிராந்திய மொழிகள் இன்னும் உருவாக்கலை, வழக்காடு மொழிகளாக ஆக்கலை. ஆனால் புக் கண்டென்ட்டில் நாம் என்ன பார்க்குறோம், நாடாளு மன்றத்தில் அலுவல் மொழியாக ரெண்டு மொழி இருக்கான், ஒன்னு ஹிந்தி, அதுக்கப்புறம் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லக்கூடிய உறுப்பு 120 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஹிந்தியும் தெரியல ஆங்கிலமும் தெரியல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தாய்மொழியில் பேச முடியுமா, கண்டிப்பாக பேச முடியும் அப்படின்னு உறுப்பு 120 சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேலா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், உறுப்பு 344 என்ன சொல்லுது, இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தி மொழியை படிப்படியாக அமல்படுத்துவது பற்றி பேசுதா, ஆமா பேசுது. இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது பற்றி சொல்லுதா, ஆமா சொல்லுது. அப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டு விஷயங்களும் சரி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து 2024 ஆண்டிற்கான ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு, 85 அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, 117 ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்திய கால்பந்து அணிக்கான கடம் 117 இடம் சரிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம் ஓகேங்களா. ஸோ 127 அப்படின்றது பாலின வேறுபாடு, அந்த தரவரிசை விடுவாங்களே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன்டெக்ஸ் GII, அதில் வந்து நம்மளுடைய ரேங்க் வந்து 127 2023 அடிப்படையில் ஓகேங்களா. 40 அப்படின்றது புத்தாக்க சிந்தனைகள் உதயமாகிறதுல ஓகேங்களா. ஸோ இனோவேட்டிவ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குளோபல் அளவில் உலக அளவில். ஸோ 40th இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பார்த்துருக்கோம், ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் 85th இடம் நம்ம முதலிடம் இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு வெறும் 62 நாடுகளுக்கு தான் போக முடியும், அதனால தான் நம்ம 85th இடத்துல இருக்கோம். ஸோ அண்டை நாடுகள் இந்தியாவை தவிர்த்து பார்த்தோன்னா சைனா வந்து நம்மளை விட முன்னாடி இருக்காங்க, மால்டீவ்ஸ் நம்மளை விட முன்னாடி இருக்காங்க. சைனாவோட ரேங்க் என்ன சொல்கிறாங்க, 64 அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசானா என்ன, ஒரு நபருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு ஆவணம், வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவரது கடவுச்சீட்டில் பாஸ்போர்ட்டில் குறிக்கப்படக்கூடிய ஒரு முத்திரை தான் விசா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசா பல்வேறு வகையில் இருக்குது, டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா, மெடிக்கல் விசா அப்படிலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாஸ்போர்ட் சார்ந்து ஒரு ஃபேமஸான வழக்கு பற்றி படிக்க போகிறோம். எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது மேனகா காந்தி வழக்கு 1978 மறந்துடக்கூடாது. நாம் என்ன பார்க்கிறோம், நாட்டின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தி ஆலை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒடிசா அப்படின்னு தெரியும். தொழிற்சாலை முதல் முறையாக நம்ம நாட்டில் குஜராத்தில் ஓபன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஓம்ரான்
அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதார தொழில் நிறுவனம் வந்து ஜப்பானுடைய தொழில் நிறுவனம் முதல் முறையாக இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருந்தோம். பாரத் பயோடெக் நிறுவனம் தான் என்ன பண்ணாங்க, இந்த கோவிட்கான தடுப்பூசிலாம் நிறைய கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க வந்து பூனாவை பேஸ் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரா அப்படின்ற விஷயம், அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஒடிசா அவங்க என்ன பண்ணுறாங்க, நாட்டின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தி ஆலய கூடிய விரைவில் தொடங்க இருக்காங்க. ஸோ வணிக உற்பத்திக்கான தடுப்பூசி ஆலையாக இது பார்க்கப்படுது. சாபிஜன் பயாலஜிக்கல்ஸ் தடுப்பூசி ஆலை அப்படின்னு சொல்றாங்க, May 2024 ஓபன் பண்ண போறாங்க. நாள் ஒன்றுக்கு சுமார் 2.4 கோடி டோஸ் உற்பத்தி செய்யப்படும் சொல்றாங்க. ஸோ நோய் வகையை பொறுத்த வரைக்கும் 15 மேற்பட்ட நோய்களுக்கு இங்கு தடுப்பூசி அப்படின்னு தயாரிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கால்ரா மலேரியா போன்ற நோய்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதற்கு முதலீடு 1500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 15,000 நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நிறுவனம் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் தடுப்பூசி சார்ந்தே. தடுப்பூசியியல் நிகழ்வை யார் முதல் முதல்ல கண்டுபிடிச்சது அறிமுகப்படுத்தினது, எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி மனித குலத்தினிடையே இருந்த பெரியம்மையானது ஜென்னரின் தடுப்பூசி மூலம் முழுவதுமாக அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம், மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து என்னது, ஃபான்சிடர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அடுத்து இந்தியா என்று பொறிக்கப்பட்ட தற்படம் எடுக்கும் இடம் தற்பொழுது எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ உரி ஜம்மு காஷ்மீரில் இருக்கு, எல்லை பகுதியில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்ஃபி பாயிண்ட் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் பொறிக்கப்பட்டு இந்த தற்படம் அப்படின்ற அமைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ மேற்கூறி ஆப்ஷன்ஸ், அட்டாரி அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பஞ்சாப்ல இருக்கு. 418 மீட்டர் ட்ரைகலர் ஃபிளாகை ஏந்துவதற்கான ஒரு கொடி கம்பம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். மோரே அப்படின்றது இந்தியாவுக்கும் மியான்மர் பார்டருக்கு இடையில இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்த்து படிச்சிருக்கோம். மியான்மர் சார்ந்த எல்லைகளை வந்து வேலிகள் அமைக்கும் திட்டம் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஸோ டோக்லாம் அப்படின்றது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இது சார்ந்த நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது. ஸோ அதனால இது ரிவைஸ் பண்றோம் ஓகேங்களா. ஸோ உரி அப்படின்ற இடம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, அங்கதான் செல்ஃபி பாயிண்ட் அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் போகணும் அப்படின்றதுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்கு தேசப்பற்றை வளர்க்கும் விதமாக இந்தியா அப்படின்ற பொறிக்கப்பட்ட ஒரு செல்ஃபி பாயிண்ட் அங்க இருக்கு. ஸோ இயற்கை வளம் மிகுந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. ஸோ ஜீலம் நதி பாயக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த இடத்தை வடிவமைத்தவர் ரூபல் நாகி அப்படின்னு சொல்றாங்க. நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே 844 பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுற்றுலாவின் அடிப்படை காரணிகள் அப்படின்னா, இதமான வானிலை ஜம்மு காஷ்மீரில் சூப்பராக இருக்கும், கண் கவரும் இயற்கை காட்சிகள் செம்மையாக இருக்கும் உரி பகுதிகளில். ஸோ வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவு சின்னங்கள் இதெல்லாம் சுற்றுலாவின் அடிப்படை காரணிகளாக பார்க்கப்படுது ஓகேங்களா. சரி அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் 1940 யார் ஆட்சியாளராக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க, மகாராஜ் ஹரிசிங் அப்படின்றவங்க ஓகேங்களா. சரி அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் முதல் முறையாக இந்தியாவில் வெளியிட்டாங்க 2023. அதுக்கப்புறம் ஆந்திரா எடுக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ யார் சொல்லியிருக்கா, ஜார்க்கண்ட் சொல்கிறாங்க நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. அலெக்ஸ் நவல்னி அப்படின்றவங்க யார், ஸோ ரஷ்யாவை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர். ஸோ இவங்க சிறையிலேயே இயற்கை எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. 1865 முதல் சான்றிட்ட நகல் இணையத்தில் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டமை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறது எந்த மாநிலம் அப்படின்னா, தமிழ்நாடு பதிவுத்துறை மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 1865 யாரெல்லாம் பத்திரப்பதிவு பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணி ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏற்றுமதி தயார் நிலையில் இந்திய தமிழ்நாடு எப்படி இருக்கா, அந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க தமிழ்நாடு எதுலெல்லாம் முதலிடம் இருக்குது அப்படின்ற சிறப்பு சொல்கிறாங்க. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் முதலிடம் இந்திய அளவில். அதுக்கப்புறம் மின்னணு பொருட்கள் மற்றும் மோட்டார் பொருட்கள் விற்பனையில் நாம் முதலிடம் வகிக்கிறோம். புத்தொழில் தொழிற்சாலையில் பெண்களின் பங்களிப்பு வகையில் நம்ம முதலிடம் வகிக்கிறோம். உயர்கல்வி சேர்க்கையில் நம்ம முதலிடம் வகிக்கிறோம். கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதில் முதலிடம் வகிக்கிறோம் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த மாதிரி முதலிடம் சார்ந்தெல்லாம் கேட்பாங்களா. January 2020 இந்தியாவில் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 17% மென்பொருள் ஏற்றுமதியில் ஓகேங்களா. சரி அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பு 2019 2018 அதிகபட்ச எண்ணிக்கையிலான PhD படிப்புகளை முடித்த
நபர்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்களா, தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு தேர்வாகியுள்ள தமிழக வீராங்கனை யார்? திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து தேர்வாகி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா காவியா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ சிவியா டெக் அப்படின்றவங்க டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காங்க, கத்தார் ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை. ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கலாச்சு. காயத்ரி சிந்து போன்றவர்கள்லாம் ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, முதல் முறையாக இந்தியா வந்து சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காங்க. ஸோ அதில் இரட்டையர் பிரிவில் காயத்ரி அவர்கள் இருந்திருப்பாங்க, த்ரீசா அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒற்றையர் பிரிவில் சிந்து அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துக்கலாம். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் முதன்மை நோக்கம் வறுமை ஒழிப்பு அப்படின்னு பார்த்தோம். சலேகானா அப்படின்ற முறை எந்த மதத்தில் பின்பற்றப்படுது, சமண மதம் அப்படின்னு பார்த்தோம். கேப்டனின் கார்ப்பரேட் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு, ஒரு கடற்படை வடிவமைப்பாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ மோகன் ராம் அப்படின்னு பார்த்தோம். சிறந்த முதல்வர் பட்டியலில் முதலிடத்தை படிக்கிறது நவீன் பட்நாயக்னு பார்த்தோம். தேசிய மாநாடு எதற்கானது, உயர்நீதிமன்றங்களில் பிராந்திய மொழிகளை அலுவல் மொழியாக மாற்றுவதற்கான தேசிய மாநாடு நியூடெல்லியில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கென்லி பாஸ்போர்ட் அறிக்கையில் இந்தியாவுடைய இடம் அப்படின்றது 85 பார்த்தோம். தடுப்பூசி உற்பத்தி ஆலை நாட்டிலேயே மிகப்பெரியது ஒடிசாவில் தொடங்க போகிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தற்பொழுது யார் அறிவிச்சிருக்கா, ஜார்க்கண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? சாரி, ஜார்க்கண்டை சட்டீஸ்கரா, அதை ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஜார்க்கண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, மகளிர் கால்பந்து அணிக்கு தேர்வாகியுள்ள தமிழக வீராங்கனை யாரு, காவியா அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ எனக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.